ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னன்னா, நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா செடிகளும் கொடிகளுமோ காமிக்கிறோமே, ஃபுல்லா கிராமம் சார்ந்தா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது ராமநாதபுரத்துல இருக்க கிளியூர்ன்ற ஒரு கிராமம் வழியா போகக்கூடிய தியாகவஞ்சேரி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. இந்த இடத்த வாழைக்கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்தே. இது என்னோட ஆட்சி வீடு தான். நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்றதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வாழைக்கொள்ளைய சோலைக்கொள்ளையா மாத்தின எங்க சித்தப்பாவை என்கரேஜ் பண்ற ஒரு விதத்துல தான் நான் இந்த வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு எப்படியெல்லாம் செடிகளை வைக்கலாம், எந்தெந்த செடிகளை வீட்டுக்கு வச்சா அழகா இருக்கும், இல்லை எந்தெந்த செடிகள் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பலனுள்ள தகவலாகவும் இந்த வீடியோ கண்டிப்பா நிச்சயமா அமையும். அதுக்காகத்தான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இவர் தாங்க எங்கள் சித்தப்பா. இவர் பேர் சடேஸ்வரன். இவர் அரசு அலுவலகத்தில் தான் ஒரு அரசு பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் என்னெல்லாம் செடி வளர்த்துருக்காரு, எப்படியெல்லாம் செடியை மெயின்டைன் பண்ணுறாரு, இதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இதை ஒரு ரெண்டு பார்ட் மூணு பார்ட்டாக காமிக்க போகிறேன். ஸோ ஏன்னா அவ்வளோ செடிகள் அவர் வளர்த்துட்டு இருக்காரு, அதுக்காகத்தான் நான் இதை ரெண்டு பார்ட்டாக காமிக்க போகிறேன். அதுக்கு அந்த மரங்களை சார்ந்ததுங்கிறதுக்கு முதல் முன் உதாரணமாக நாம் இருக்கணும். நாம் இருக்கணுங்கிறது நம்ம வீட்டில் வந்து மரக்கன்றுகளை வளர்த்து பெருமளவுக்கு செஞ்சால் தான் வந்து நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன்னா இப்போ கொரோனா டயத்தில் பார்த்தோம், ஒரு ஆக்சிஜன் லட்சக்கணக்கில் ஓடிக்கிறது, ஆயிரக்கணக்கான ரூபாயில் அது இது பண்ணிச்சு. அப்போ தான் அந்த ஆக்சிஜனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் அந்த கடவுளுடைய அருமையும் தெரிஞ்சு, நமக்கு எவ்வளோ பெரிய இதை கொடுத்துருக்காரு உயிர் வாழ்றதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு. இதெல்லாம் மனசில் வச்சு நம்ம எல்லாருமே வந்து மரக்கன்றுகளை முதல் பெருமளவு உற்பத்தி ஆகும், இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு அதை உற்பத்தி பண்ணும். அந்த வகையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மரக்கன்றுகளை வந்து கொஞ்சம் வீடு நல்லா இருக்குது, அதை சுற்றி முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து முதல் முயற்சியாக வந்து இப்போ மரக்கன்றுகள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்து இந்த அடுக்கு நந்தி ஆகட்டை, அடுக்கடுக்காக பூ பூக்கும், பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒயிட் கலருங்கிறது ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு கலரு, அதனால் ஃபஸ்ட்டு இது வச்சுருக்கோம். இது இந்த செம்பருத்தி செடி வந்து பல கலர் இருக்கும். இது வந்து மஞ்சள் கலர்னு சொல்கிறாங்க வாங்கும்போது, இது பூக்கும்போது தெரியும் என்ன கலர் பூக்க போகுதுன்னு. இது வந்து இறைவனுக்கு வந்து வைக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. செடிகளை வச்சுக்கிட்டு போது வரணும். இது வந்து எலிபன் புஷ், பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். ஆக்சிஜனை வந்து வகையில் இது ஒரு செடி வகை. இது வந்து இன்டோர் பிளான்ட்டாக வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். இது வந்து எங்கள் அக்கா பெங்களூர்லேருந்து வளர்த்த செடி, அவங்க நாவாத்தமாக இதை வளர்த்துக்கிட்டு வரேன். இது வந்து ஏசி செடின்னு சொல்லுவாங்க, சார சாரையாக இருக்கிறதுனால அதை சார செடின்னு கூட சொல்லுவாங்க, சார கொன்றைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மரம், அந்த சார செடின்னு சொல்லுவாங்க. கொடி இந்த கொடி எப்படின்னா ஒரு தடவை வந்து ரொம்ப நிறையா சன்லைட் வந்து நிறையா இங்கே வந்து உள்ளேலாம் உட்கார முடியாத அளவுக்கு இருந்தோம். அப்போ வந்து யோசனை பண்ணுறப்ப மருமையை சொன்னாப்பில் அவர் தான் வந்து செடி இருக்கா இங்கே மாமா அப்படின்னாரு. அவர் நான் இது சொன்னதுக்காக செடியை வச்சு பார்த்தேன், அது பார்த்தா ஜில்லுன்னு ஆயிடுது. உள்ளே உட்காரதே இப்போ பெரிய ஜில்லு ஜில்லுன்னு ஏசியில் உட்காந்தாப்பில் இருக்குது. ஏசி செடினா அது பேர் கேட்டாப்பில் ஏசி செடியாக தான் இருக்குது. அது ஜில்லுன்றது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டிகிரி வெப்பநிலையை குறைச்சிருச்சு. இப்போ இந்த இது நித்திய கல்யாணி வகையில் இது ஒரு செடி. இந்த நித்திய கல்யாணி வகையில் செடி, இது வந்து புற்றுநோய்க்கு கூட மருந்தாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க.
இது வந்து ஒரு அதுவாக ரொம்ப வந்து இதுக்கு ரெஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. வளர்ந்துடும். இது வந்து சித்திரத்தை. இது பொதுவாக வந்து நம்ம ஏரியாவில் வருமானு தெரியல, இருந்தாலும் வாங்கி கொண்டாந்து வச்சு பார்த்தோம். இதை பார்த்த சித்திரத்தை நல்லாவே வருது. இது சித்தப்பா, இது வந்து ரோஸ், பட்டன் ரோஸ். ரோஸ் இன்னும் பூத்தா அழகா இருக்கும். இது வந்து லெமன் கிராஸ். இந்த செடி கிராஸ், இது லெமன் கிராஸ். இது இது ஒரு பூச்செடியை சேர்ந்தது, அது கொன்றைப்பூவோட சேர்ந்தது. கொன்றைப்பூ. இது இது வந்து அரைநெல்லி. இதில் வைக்கும்போது வருமானம் நினச்சி வச்சா அது நல்லா ஜில்லுன்னு வருது. இது மல்லிகை. மல்லிகை. இது இது வந்து அந்த எலிபன் புஷோட சேர்ந்து புஷ்தான். இது சித்தப்பா, இது பொங்கை மரம். பொங்கை மரம் வந்து இதுவும் வந்து அதிகமான ஆக்சிஜன் தரும். அது மட்டும் இல்லாமல் நிழல் தரும் மரங்களில் முதலிடத்தில் பிடிக்கக்கூடியது இந்த நிலமாக தான் சொல்கிறாங்க. அது அதிகமான நிழல் நிழலை கொடுக்கும், அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கும். இது இது வந்து மல்லிகை தான். இப்போ அடுத்த தடவை வர்றப்ப எல்லாம் பூத்து குலுங்கும். இது சித்தப்பா அழகுக்கா? ஆமாம், இது வந்து இது கள்ளி வகையை சார்ந்தது, அழகு செடி. இது இஞ்சி. இதுதான் இஞ்சியா? இது முல்லை. முல்லை முல்லை சந்தன முல்லை. இதுக்குள்ள போகலாமா? இதெல்லாம் வந்து வர்ற சீசனுக்கு வந்து இது காய்கறி செடி உற்பத்தி பண்ணுறதுக்காக ரைசிங் பெட் போட்டு வச்சிருக்கோம். ரைசிங் பெட்டா? எனக்கு பேர் ரைசிங் பெட். ஓகே. கீழே எடுத்து வர்றோம். அதனால் இதில் வந்து புடலை செடி வந்து இப்போ தயாராகிட்டு. எது புடலை செடி? இந்த கொடிக்கா? இந்த இது தானா? அது மாதுளை வந்து எதிர்த்து போமா? அங்கே உள்ள போக முடியாது. இதெல்லாம் என்ன? சுண்டைக்காய். சுண்டைக்காய் கசக்கறது, அதிகமான மருத்துவ குணம் உள்ளது. பொறிச்சே சாப்பிடலாம். இந்த வீடியோவில் நாம் வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய செடிகளும் கொடிகளும் தாங்க பார்த்துருக்கோம். ஆனால் இன்னுமே நிறைய செடிகள் இருக்குது. வீட்டை சுற்றி செடிகளும் கொடிகளுமாக தாங்க இருக்குது. ஸோ இதை எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் யுவர் ட்வைன் பேட்டர் சேனல்.